இப்போ லாரன்ஸ் சார் அவங்க பற்றி பேசியிருந்தீங்க, விஷால் அவர்கள் பற்றி பேசியிருந்தீங்க. அவங்க லாரன்ஸ் அவர்கள் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். விஷால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விஷால் நிறைய பண்ணுறாருங்க. அவங்க அம்மாவோட பேரில் தேவி ட்ரஸ்ட்னு இருக்கு. ஓகே, அதில் வந்து நிறைய சர்ஜரிஸ் ஹார்ட், எனக்கு தெரிஞ்சு என்னோட என் மூலியமாகவே வந்து ரெண்டு ஹார்ட் சர்ஜரி அவருக்கு யோசிக்காமல் 1.5 lakhs 1 lakh கொடுத்து அவர் பொழைச்சி இன்னைக்கு நிறைய நல்லா இருக்காங்க. அது போக வந்து எஜுகேஷன் பேஸ்ட், ஏழை குழந்தைங்களுக்கு அது மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து தத்தெடுக்கிறது. அப்புறம் மெட்ராஸில் நடந்த அந்த ஃப்ளட் டைம், அதுதான் மெயின். 2015 ஃப்ளட்ஸில் இவங்களாவே டாக்டர் அரேஞ்ச் பண்ணி ஆந்திராலேருந்து அந்த ஆக்டர்ஸ் ராணா டகுபதியிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ யஷ் கன்னடத்தில் எல்லாம் விஷால் சாரோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அங்கேருந்து மருந்து அனுப்புறது, பிளாங்கெட்ஸ் அனுப்புறது. ஸோ டெய்லி எங்கள் குரூப் சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸ்னு குரூப் இருக்குங்க, அதில் சினிமாவில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சினிமாவுக்கு வெளியே. பட் எல்லாருக்கும் ஒரே மைண்ட் வேவ்லேருந்து இருக்கும், இவங்களுக்கு ஒருத்தர் ஒரு காரியம் எடுத்து இவங்களை செய்யணும்னு அதை செஞ்சிடணுன்ற மாதிரி இருக்கும். அதில் பிளட் டொனேஷன் இருக்குது, மெடிக்கல் கேம்ப்ஸ், நிறைய விஷயங்கள். அது ஹெட் வந்து விஷால் தான், பப்ளிசிட்டி இல்லை. பட் இந்த குரூப்ஸ்குள்ளே இப்போ நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் உள்ளே இருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்த குரூப் இன்னுமே ஆக்டிவாக இருக்குது, இன்னுமே இந்த கோவிட் டைம்லேயும் ஆக்டிவாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது அவர் போடுவார், அதுக்கு உண்டானதெல்லாம் நாங்கள் செய்வோம். அண்டு நைட்டு நீங்கள் நான் விஷால் சின்னதாக ஒரு லைனில் சொல்லிடுறேன், 24 hours நீங்கள் என்ன டைம் வந்து ஹெல்ப்னு போய் நின்னால் செய்யக்கூடிய முதலாள் அவர். ஓ, விஷால் அவர்கள் வெளியே வந்து சில பேர் வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்தா கூட அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஸோ வெரி குட் ஹியூமன் பீயிங். அண்ட் மோரோவர் வந்து உங்களை வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அது நல்ல மனிதர். நடிகர்கள் வந்து அரசியலுக்கு அடுத்த கட்டமாக, பெரிய நடிகர்கள் வந்து அடுத்து வராங்க சார். அதுவும் நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்னு சொன்னீங்க. அவர் வந்து இப்போ அரசியல் வராருன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க, மக்கள்லேருந்து ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே. இப்போது கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வரலைங்கிறது. ஓகே, ஏன்னா அவர் யூஸ்வலாக வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அமைதியை தேடுற மனிதர்னுவாங்க. ஏன்னா அவர் ஷூட்டிங்லேயே வந்து பல 40 வருஷங்க நடிச்சு 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 ஓடி 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 இதுக்கு மேலே வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் உண்மையான ரஜினி ரசிகர் விரும்புவாங்க. ஓகே, ஒரு ரஜினி வெல்விஷராக வந்து விரும்புறது வந்து சார் இனிமேல் வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் பண்ண படங்களே போதும், இது வரைக்கும் அவர் சாதித்த சாதனம் போதும். தாதா சாஹிப் பால்கே அவார்டு வேறு வாங்கிட்டாங்க, ஃபஸ்ட் அவருக்கு அது கங்க்ராட்ஸ் சொல்லணும் சாருக்கு. அண்ட் மொரோவர் வந்து அரசியலுக்கு வந்தார்னா இந்த 40 வருஷம் அவர் ஹாப்பியாக ஜாலியாக ஷூட்டிங் பண்ணது இது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும் அவருக்கு. ஏன்னா ஒரு நாட்டை பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, தூக்கம் போயிடும். அண்ட் மோரோவர் அவர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும், எவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தையும் பார்க்கணும், அத்தனை மக்களையும் பார்க்கணும். அண்ட் மோரோவர் வந்து அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஹெல்த் வந்து ஒரு மாதிரி ஆனதுனால ஹெல்த் நல்லா இருந்தால் அவர் ஃபிட்டாக இருந்தால் தைரியமாக நான் ரஜினி சார் வந்து வரவேற்போம். ஏன்னா அவரு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நிறைய ரசிகர்கள் வந்து அவர் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் உட்கார், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு அந்த சீட்டில் பார்த்தாங்க, டிசப்பாயின் எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் அவர் வந்து ஆல்ரெடி வந்து முதல்வர் சீட்டில் உட்காரன கூட அதுக்கு உண்டான வேலைகள் நிறைய செஞ்சுட்டார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட மக்களுக்காக பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் தான். ஸோ அந்த இடத்துல அவர் ஆல்ரெடி இருக்கார். ஸோ இப்போவும் அந்த இடத்துல தான் இருக்கார். பட் அவர் வேணாம் அப்படின்றது அவர் எப்பவுமே சொல்லுவார், நாங்கள் நடிச்சு முடிச்சிட்டோம், நீங்கள் நாங்கள் கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸ் வரட்டும், அந்த மாதிரி தான் வழி விட்டுருக்காரு.